guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட யூடியூப் சேனல்ல டாபியோக்கா தாளிச்சது, அதாவது மரவள்ளி கிழங்கு தாளிச்சது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். கேஜி மரவள்ளி கிழங்கு இருக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் மண் இருக்கும். இது கிரவுண்ட்லேருந்து கிடைக்கிறனால இதில் நிறைய டர்ட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மரவள்ளி கிழங்குல டபுள் லேயர் ஸ்கின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் லைட்டாக, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணிடணும், இல்லை அப்படின்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள காலங்களில் நிலத்தில் வேலை செய்கிறவங்க, வயல்களில் வேலை செய்கிறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மார்னிங் டிஃபனாக வந்து கொடுப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும், அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக வேலை செய்வாங்க, அண்ட் அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து வராது. இந்த பர்பஸுக்காக அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டாபியோக்காவில் அயன் நிறையவே இருக்குது, அப்புறம் கார்போஹைட்ரேட் இருக்குது, அப்புறம் கால்சியம் நிறையவே இருக்குது. இந்த டாபியோக்காவை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, பெரிய அளவு மெயின்டெனன்ஸ் எல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் நிலம் லேண்ட் மட்டும் இருந்தால் போதும், இதை ஈஸியாக வந்து வளர்த்துடலாம். இப்போது மரவள்ளி கிழங்கில் உள்ள ஸ்கின்னை எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் எந்த வித தோலுமே இருக்கக்கூடாது. இப்போது நான் எல்லா மரவள்ளி கிழங்கில் உள்ள ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். இனி நாம் இதை பீஸஸாக கட் பண்ணலாம். எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நிறைய ஷேப்பில் வந்து கட் பண்ணுவாங்க, இது ஒன் ஆஃப் த ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தாளிக்கிறதுக்கு இதை விடவும் சின்ன சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு நிறைய விதங்களில் வந்து ஸ்நாக்ஸாக செய்கிறாங்க, புட்டிங்காக செய்கிறாங்க, தென் சிப்ஸ் போடுறாங்க மரவள்ளி கிழங்கில். இதில் வந்து போன் டென்சிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சக்தி வந்து நிறையவே இருக்குது. இப்போது நம்ம மரவள்ளி கிழங்கு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த மரவள்ளி கிழங்கில் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. தென் இதை வந்து பிளட் ப்ரெஷரை கூட ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. இப்போது நீட்டாக வந்து கட் பண்ணியாச்சு, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கட் பண்ண பீசஸை எல்லாம் நாம் இப்போ வாஷ் பண்ணி எடுக்கலாம். நிறைய வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு பவுலில் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன், இல்லை நீங்கள் ரன்னிங் வாட்டரில் கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். டாபியோக்கான்னு பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாகவே ஸ்டார்ச் தான். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, வாஷ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியுது ஒயிட் வாட்டர் வந்து ஒயிட் கலர் ஆகிடுச்சு, இதுதான் ஸ்டார்ச் கண்டென்ட். இப்போது நாம் வாஷ் பண்ண இந்த டாபியோக்காவை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வச்சுக்கலாம். இனி நாம் இந்த டாபியோக்காவை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் குக் பண்ணுறதுக்கு, பெரிய ப்ராசஸ் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சாச்சு, பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. இதை நாம் நார்மலி கூட குக் பண்ணாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். அகெயின் ஒன் மோர் டைம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண டாபியோக்காவை ஒரு பெரிய வெசல் எடுத்து அந்த வெசலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதில் நாம் டாபியோக்காவை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த டாப்பியோக்கா மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம், பிகாஸ் டாப்பியோக்காலே வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. நான் ஒன் மோர் கப் கூட வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் இந்த அளவு வாட்டர் வந்து ஓகே. இதை நாம் இனி குக் பண்ணிக்கலாம், ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் வந்து இந்த வெசலில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எடுத்து செக் பண்ணிக்கோங்க, இது குக் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்னு. நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒர்க்கா கூட செக் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, டாப்பியோக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பியோக்காவை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க, அதோட ஸ்டார்ச் கண்டென்ட் கொஞ்சம் ரிமூவ் ஆகிரும். இந்த மாதிரி இருக்கும். இதை நாம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நாம் இனி தாளிக்கலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நாம் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மஸ்டர்ட் சீட்ஸ் இந்த மாதிரி பேர்ஸ்ட் ஆகணும். பேர்ஸ்ட் ஆன உடனே நீங்கள் இதில் ட்ரைடு ரெட் சில்லி இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ். இப்போது நாம் டாப்பியோக்கா குக் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இனி நாம் இதை கிளறி விடலாம், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ கிளறி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். தாளிச்சா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, கிளறியாச்சு. இனி நாம் என்ன பண்ண போகிறோம்னா, 1 கப் ஆஃப் துருவின தேங்காய் இதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். துருவின தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர்பாக கிளறியாச்சு, அடி பிடிச்சிரும், கவனமாக இருங்க. நாம் இதை உடனே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஹீட்டில் இருந்தே அடி பிடிச்சிரும். நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் நாம் குக் பண்ண டாப்பியோக்காவை ஆட் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். இப்போது நம்மளோட சூப்பர்பான அமேசிங்கான டாப்பியோக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அண்ட் நம்மளோட ஸ்டொமக் வந்து ரொம்பவே ஃபுல்லாக இருக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தென் மெயின் நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை கொஞ்சமாக சாப்பிடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும்.